தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இப்போ வந்து பொருளாதார ரீதியாக வாழ்க்கையில் வெற்றி வேண்டும், தன்னுடைய குழந்தைகள் அப்பா அம்மா சகோதர சகோதரிகள் நன்றாக இருக்கணும்னு சொல்லிட்டு எத்தனையோ இளைஞர்கள் வந்து வெளிநாடுகளில் வேலை செய்கிறாங்க. அவர்கள் செய்யக்கூடிய வேலை என்பது மிக கடினமான வேலையாக இருக்கும். வாகனம் ஓட்டுவது, ஒரு நிர்வாகம் செய்வது, அதே போல் கட்டிடப்பணிகளுக்கு செல்வது, அதே போல் ஆப்ரேட்டர் வேலைகளை செய்வது, அது வெப்பம் சூழ்ந்த ஒரு எண்ணெய் கிணறுகளை வேலை செய்வது, பாலைவன பூமிகளில் வேலை செய்வது, இப்படி இருக்கக்கூடிய தமிழ் இளைஞர்கள் கொஞ்ச நஞ்சர் தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய பெற்றோருக்காகவும் குழந்தைகளுக்காகவும் மனைவிக்காகவும் எத்தனையோ கஷ்டங்களை படுறாங்க. அந்த கஷ்டத்திலிருந்து விலக வேண்டுங்கிற எண்ணம் இருக்கும், ஆனால் அது சாத்தியப்படாது. ஒரு குறைந்த வருவாய் இருக்கும், அடுத்த வருவாய்க்கு அவங்க போக முடியாது. இவங்க கொடுக்குற பணம் வாய்க்கும் வயிற்கும் சரியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். பேர் தான் வெளிநாட்டுக்குங்கிற பேர், ஆனால் அந்த தொகை என்பது காணாமல் போகக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். ஆக பக்ரைன் நாட்டில், பக்ரைன் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், தமிழ் மக்கள் வாஸ்து சார்ந்த ஆலோசனை, வாஸ்துவுக்கு வீட்டை மாற்றி செய்ய வேண்டும், மாற்றம் செய்ய வேண்டும் மக்கள் என்னை அழைக்கும் பொழுது, நீங்கள் ஊருக்கு வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி உங்களிடத்தில் நான் சென்று அந்த மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பேன், அல்லது நீங்கள் லீவில் இங்கே வரும் பொழுது என்னை அழைக்கும் பொழுது உங்களை சந்திப்பேன். அப்படி சந்திக்கிற பட்சத்தில் உங்கள் வீட்டை மாற்றம் செய்யும் பொழுது நிச்சயமாக நீங்கள் அங்கே போய் என்ன சம்பாதிக்கிறீர்களோ அதே சம்பாதித்து நம்ம ஊரிலே சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை உங்களுடைய வீடு கொடுக்கும். நன்றி, வணக்கம்.